بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومكروا مكرا ومكرنا مكرا وهم لا يشعرون، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இந்த மாலை பொழுதிலே அல்லாஹினுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய உலக முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நாமெல்லாம் அறிந்த ஒரு செய்திதான், உலகளவிலே இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், அவர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் உலகம் சதி செய்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் நாம் இன்றைக்கு நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லிமனுடைய உள்ளத்திலும் இன்றைக்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, என்ன இதை நாம் எப்படி அணுகுவது என்று எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லீமிலிருந்து முஸ்லீமுடைய அரசாங்கம் வரைக்கும் இன்றைக்கு யோசிக்கக்கூடிய விஷயம் இதுதான். இதற்கு என்ன தீர்வை ஏற்படுத்தலாம்? இந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு உலகளவிலே இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளை நாம் எப்படி அணுகுவது, அதற்கான தீர்வை எப்படி ஏற்படுத்துவது, ஏன் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற ஏராளமான கேள்விகள் நம்மிடத்தில் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. பல நேரங்களில்
சின்ன சின்ன சம்பவங்களை நாம் ஆறுதலாக எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுடைய தெளிவுகள் இல்லாமல் தான் நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த பகுதியில் இல்லை, இந்த பகுதியில் உண்டு என்று எங்கும் சொல்ல முடியாத அளவிற்கு உலகெங்கிலும் எல்லா நிலைகளிலும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதற்கான, இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுவதற்கான, இஸ்லாமியர்கள் இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான ஒரு சூழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த ஒரு நிகழ்வு அல்ல. முதல்ல நம்ம விளங்கினோம், இது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கான தீர்வுகளை நாம் தேட முடியாது. இந்த நிகழ்வு என்றைக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய ஜோதி மேலோங்க ஆரம்பித்ததோ, அப்படி மேலோங்க ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்து இந்த பிரச்சனையை இஸ்லாமிய சமூகம் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. என்றைக்கு இஸ்லாமிய ஜோதி ஒரு மிகப்பெரிய ஒரு இணை வைப்புக்கு பிறகு மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்ததோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, அவர்களுடைய பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இங்கே இந்த சமூகத்திலே குஃபுரும் இணை வைப்பும் தலை தூக்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஜோதியை மேலோங்க செய்வதற்காக தூதரை அனுப்புகின்றான். அந்த தூதர் அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை, ஏன் நாளை மறுமை வரை இது போன்ற சூழ்நிலைகளை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம். அதற்கான தீர்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வப்பொழுது ஏற்படுத்துவான், அதற்கான வெற்றிகளை தருவான். அந்த தீர்வுகள் தான் நம்முடைய தீர்வாக பார்க்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சத்திய பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலேயே அவர்களை பற்றியான, அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை பற்றியான செய்தியாக சொல்லப்பட்ட விஷயம், அவர்கள் அவருக்கு எதிராக தங்களுடைய சூழ்ச்சிகளை ஆரம்பித்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றைக்கு அல்லாஹினுடைய ஜோதி உலகத்தில் வரங்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான, முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுல விதிவிலக்கெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. யாரை அடிப்பது, யாரை துன்புறுத்துவது, யாரை வேதனை செய்வது, யாரை அடிப்பது, யாரை ஊரில் இருந்து விரட்டுவது என்பது போன்ற விஷயங்களிலே அவர்களுக்கு பாரபட்சம் கிடையாது. என்ன ஒரு அடையாளம் தேவை என்று சொன்னால் முஸ்லீம் என்ற ஒரு அடையாளமே போதுமானது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விளங்கிட்டோம் அப்படின்னா, முதலாவது இஸ்லாத்தின் மீது உள்ள ஒரு பயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல் காரணம் இதுதான், முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீது உள்ள பயம்தான் இதற்கான பிரதானமான காரணம். வேற பல காரணங்களை இன்றைக்கு உலகம் சொன்னாலும், பல காரணங்களை உலகத்தில் தேடிக்கொண்டிருந்தாலும், உண்மையான காரணம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வினுடைய ஜோதி மேலோங்குவதை அவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அது பிடிப்பதும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதரை அனுப்பக்கூடிய நேரமெல்லாம் இந்த சத்தியம் மேலோங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அதை அழிப்பதற்கான எல்லா விதமான வேலைகளை எதிரிகள் செய்து கொண்டேதான் இருப்பாங்க. எங்காவது அப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் இல்லாமல், இஸ்லாமியர்களுடைய பாதிப்புகள் இல்லாமல் இஸ்லாம் வளர்ந்ததை எந்த வரலாற்றிலையா நம்ம பார்க்க முடியுமா? எல்லா வரலாறுகளையும் எடுத்து பாருங்க, எந்த வரலாறாவது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படாமல் இஸ்லாம் வளர்ந்திருக்கின்றது, ஒரு கட்டத்தில் மேலோங்கி நின்றது, இஸ்லாமிய ஆட்சி பெறப்பட்டது என்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இது போன்ற சூழ்நிலை இல்லாமல் வந்ததே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை இஸ்லாமியர்களுக்கு எதிராக உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்பதை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த உலகமும் ஹிட்லரை கொடூரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சொல்லுதா இல்லையா? கொடூரன் என்றால் அவனுக்கு, அந்த கொடூரனுக்கு உதாரணமாக ஹிட்லரை தான் சொல்வார்கள். ஆனால் ஹிட்லர் என்ன ஃபார்முலாவை கையாண்டானோ அந்த ஃபார்முலா உலகத்தில் யாருக்கு கையாளப்படுகின்றதோ இல்லையோ, முஸ்லீம்களுக்காக கையாளப்படுகின்றது என்பதை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக, இஸ்லாமியர்கள் மீதுள்ள சதிகளை செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஹிட்லர் அன்றைக்கு பயன்படுத்திய ஆயுதம் தான். ஹிட்லர் என்ன செஞ்சான்? யூதர்களை அழிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை இந்த உலகத்திலே பயன்படுத்தினார். பல லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு ஷியாக்கள் அதை மறுக்கிறாங்க, நல்லா விளங்கிக்கங்க. ஷியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? யூதர்கள் கொல்லப்பட்டதை ஷியாக்கள் பகிரங்கமாக மறுக்கிறாங்க. அமெரிக்கா பல்கலைக்கழகத்திலே இதற்கு முன்னால் இருந்த ஈரானுடைய அதிபர்
நிறைய பேர் அவர் என்ன செய்றாங்க வீரத்துக்கு உதாரணமாக சொன்னாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஈரானிய அதிபர் அமெரிக்கா பல்கலைக்கழகத்திலே போய் உரையாற்றக்கூடிய நேரத்தில் அவன் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூதர்கள் கொல்லப்படவே இல்லை, யூதர்கள் கொல்லப்படவே கிடையாது, பல லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டால் உலக வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்திருக்குமே, அப்படிப்பட்ட செய்தியை காமியுங்கள் என்ற ஒரு கேள்வியை அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே இதற்கு முன்னர் இருந்த ஈரானிய அதிபர் எழுப்புகின்றார். அவரை தான் வீரத்துக்கு உதாரணமா இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய சமூகமே சொல்லிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகம் வீரத்திற்கு உதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார், எந்த ஷியாக்கள் யாரை உதாரணமாக சொல்கின்றார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு சிரியா அழிவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக, மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருப்பவர்கள் அவர்கள்தான். ஆனால் அவர்களை என்ன சொல்லுது இந்த உலகம், வீரத்திற்கு உதாரணமாக சில இஸ்லாமியர்கள் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே வீரத்துக்கு உதாரணமாக அவர் பார்க்கப்படுகின்றார். தனியார் நின்று தொழுதாரு, மரத்தடியில் போய் நின்று தொழுதாரு, யாருமே இல்லாமல் இருந்தாரு, இதெல்லாம் இன்றைக்கு அவர்களை பற்றி சொல்லக்கூடிய உதாரணம். அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே உரையாற்றும் போது சொல்கின்றான், எந்த விதமான யூத படுகொலையும் நடக்கவில்லை என்று சொல்வது எதற்காக, யூதர்களுடைய பலத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காக சொன்னதை தவிர அவன் யூதனுடைய எதிரி என்பதற்காக அல்ல. இதை நிறைய பேர் உடனே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் உடனே அதை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. யூதனுடைய பலத்தை குறைப்பதை யூதன் விரும்புவதே கிடையாது. அதுக்கு யாரை பயன்படுத்துறான் பாருங்க, முஸ்லீம் என்ற பெயரில இருக்கக்கூடியவர் பயன்படுத்தப்படுகின்றார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுவதற்கான முதல் காரணத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், யூதர்களும் ஷியாக்களும் ஒன்று சேர்ந்துதான் இஸ்லாமிய உலகத்தை சிதைப்பதற்கான ஒரு வேலைகளை செய்கின்றார்கள் என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஹிட்லருக்கு வரேன். ஹிட்லர் என்ன செஞ்சான் அப்படின்னா, உலகத்தில் ஹிட்லர் செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம், யூதர்களை பற்றியான தவறான ஒரு சித்தாந்தத்தை, அவர்கள் கெட்டவர்கள்தான், அவர்களை பற்றியான அந்த மோசமான சிந்தனைகளை உலகத்தில் விதைத்தான். முதல் விஷயம் அதுதான். ஏன் விதைத்தான் தெரியுமா? நான் நாளை யூதனை அழிக்கக்கூடிய நேரத்திலே, யூதனை அழிப்பதற்கான வேலைகளில் இறங்கும் பொழுது உலகம் அவர்கள் மீது இறக்கப்பட்டு விடக்கூடாது. உலகம் அவர்கள் மீது இறக்கப்பட்டால் என்னுடைய காரியத்தை சாதிக்க முடியாது என்பதற்காக ஹிட்லர் என்ன செஞ்சான் அப்படின்னா, யூதர்களை பற்றியான எல்லா விதமான செய்திகளையும் தவறான செய்தியாக உலகம் முழுக்க பகிரங்கப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்ற யோசனை வந்தாச்சு. அப்படி வந்த பிறகு, அந்த யோசனை வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது. அந்த தாக்குதலை எதிர்த்து கேட்பதற்கு உலகத்தின் நாதி கிடையாது. அன்றைய சூழ்நிலை அந்த தாக்குதலை எதிர்ப்பதற்கோ அந்த தாக்குதலை சரி காண்பதற்கோ உலகத்தில் நாதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகின்றது. இப்ப இந்த ஹிட்லர் ஃபார்முலா இருக்கா இல்லையா, இந்த ஹிட்லர் ஃபார்முலா தான் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய விஷயத்தில் கையாளப்படுகின்றது என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், உனக்கு எதிரி யார் என்பதை நீ தெளிவாக விளங்கிக் கொள்ளாதவரை உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு சிறந்த அறிஞர், நமக்கெல்லாம் ஏகத்துவத்தை மிக அழகாக அறிமுகப்படுத்திய அந்த அறிஞருடைய வார்த்தை இது. உன்னுடைய எதிரி யார், அவனுடைய திட்டம் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ளாதவரை உன்னால் இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து உன்னால் ஈடேற்றம் அடைய முடியாது என்பது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு செய்தி. இன்னொரு படி மேலே போய் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய விரோதிகளை அடையாளம் காட்டுங்கள் என்பது அவருடைய வார்த்தை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய விரோதிகளை அடையாளம் காட்டுங்கள், யார் அவர்கள் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். அந்த புரிய வைத்தல் என்பது இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் இந்த சமூகத்திற்கு ஏற்படும் என்பதை அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னைக்கு உலகம் செய்த மிகப்பெரிய, இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்த அந்த ஹிட்லருடைய தத்துவம் தான் இன்றைக்கு எங்கெல்லாம் அநியாயமும் அக்கிரமும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றதோ, யாருமே அதை பற்றி கேட்பதில்லையே. எல்லாத்துக்கும் இந்த ஆதங்கம் இருக்குது, யாருமே எழுதுறதில்லையே, யாரும் எழுதுவது கிடையாது, யாரும் அதை பற்றி பேசுவது கிடையாது. இரண்டு தினங்களுக்கு முன்னால் தமிழ் பத்திரிகையான இந்து பத்திரிகையிலே சிரியாவை பற்றியான அந்த நிகழ்வை குறிப்பிடும் பொழுது, கண்டுகொள்ளப்படாத அலப்போ நகரம் என்றுதான் அதுக்கு தலைப்பே போட்டிருந்தாங்க. கண்டுகொள்ளப்படாத அலப்போ நகரம்,
அலப்போ நகரம் மட்டுமல்ல, இன்றைக்கு ரோங்கியா கண்டுகொள்ளப்பட்டதா, காஷ்மீர் கண்டுகொள்ளப்படுகின்றதா, இலங்கை கண்டுகொள்ளப்படுகின்றதா, உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழல்கள் நடக்கின்றதோ அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் கண்டுகொள்ளப்படுகின்றதா என்று பார்த்தால் எதுவுமே கண்டுகொள்ளப்படுவது கிடையாது. இவ்வளவு காலம் சிரியாவிலே நடந்த மிகப்பெரிய அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்குமான எந்த ஒரு செய்தியும் வாய் துறக்காத ஊடகங்கள் எதை செய்தியாக சொல்வது தெரியுமா? அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தியை மட்டுமே குறிப்பிடுகின்றார்கள் தவிர வேறு எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ நான் பார்க்க முடியாது. அப்படி காட்டினால் கூட அதை ஒரு செய்தியாகத்தான் உலகம் பார்க்குமே தவிர எந்த ஒரு விதத்திலும் கவலையோடு அதை பார்ப்பதற்கான வழியே இல்லை. அந்த ஹிட்லருடைய தத்துவம் மிக அழகாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மீது திணிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஒரு நசாராவை ஒரு யகூதியை யாராவது எந்த ஒரு மூலையில் அடைத்தாவது யாராவது குரல் கொடுப்பதற்கு வருவார்கள். இந்தியாவிலே மோடியினுடைய ஆட்சி வந்த பிறகு சில இடங்களில் என்ன செய்யப்படுகின்றது என்றால் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட உடனே என்ன நடக்குது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட அந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு அழுத்தம் தரப்படுகின்றது. உடனே கிறிஸ்தவர்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்கப்படாமல் பாதுகாப்பதற்கான வேலையை இந்திய அரசாங்கம் செய்தது. மோடி பதவியேற்ற உடனே ஏற்பட்ட சில நிகழ்வுகளுக்கான பிரதிபலிப்பை உடனே பார்க்கலாம். ஆனா இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது யாராவது கைதூக்கி நின்றார்களா? எந்த நாடாவது அதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தியதா என்றா? இல்லை, யாரும் கண்ணீர் கூட வடிக்கவில்லை. ஏன் நீலி கண்ணீர் என்று சொல்வார்கள் அல்லவா, அது கூட கிடையாது. ஏன் என்று சொன்னால் ஹிட்லரின் தத்துவம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது அவதூறுகளை சொல்லி 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 அந்த அவதூறுகளை முழுக்க பரப்பி இஸ்லாமியன் என்று சொன்னால் அவன் ஒரு கொடூரமானவன், மோசமானவன், உலகத்தை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு சிந்தனை உலகத்தில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டு விட்டது. ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்குள்ள நிலை இதுதான். இது ஏதோ இவர்களுடைய சதியை நினைத்தீர்களா? யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றிலே நபிமார்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுதும் அவர்களுக்கான எதிரான வேலையும் இப்படித்தான் நடந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்காக என்ன வேலையை அன்றைக்கு குரைஷி குஃபார்கள் செஞ்சாங்க? அல்லாஹுடைய தூதரை பற்றி தவறான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? இஸ்லாமிய வரலாறு படிச்சிருக்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஆரம்பங்களை நீங்க எடுத்து பாருங்க. அந்த ஆரம்பங்களிலே மக்காவிற்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ, மக்காவை யாரெல்லாம் நெருங்குகின்றார்களோ, அப்படி நெருங்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி என்னவென்றால் அல்லாஹுடைய தூதரை பற்றியான ஒரு தவறான ஒரு கற்பனையை அவர்களுக்கு மத்தியிலே போதித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு வர்றவர் யாரும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை நான் கேட்க கூடாது என்ற சிந்தனையில் தான் உள்ளே வருவார்கள். அதில் மாற்றத்தை ஏற்படுத்தினான் என்பது அடுத்த விஷயம். அவருடைய செய்தியை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக காதில் பஞ்சை திணித்து துணியை அடைத்துக் கொண்டு வந்த சம்பவங்கள் நிகழவில்லையா? அதற்கு முன்னர் செல்வோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு வருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய எந்த ஒரு செய்தியும் ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு அன்றைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். மாலிகாத ரசூல், இவர் தூதரா, நம்மளை போல நடக்கிறாரு, நம்மளை போல சாப்பிடுறாரு, நம்மளை போல எல்லா தேவையும் செய்கிறாரு என்று ஒரு தூதருடைய மகத்துவத்தை குறித்து அவர் சொல்லக்கூடிய செய்தியை அவர் என்ன சொல்கின்றாரோ அதை கேட்டுவிடக் கூடாது என்பதற்கான ஒரு பிரதானமான ஒரு வேலையை இஸ்லாத்திற்கு எதிராக எல்லா கால சூழ்நிலைகளிலும் செய்யப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே இரண்டு விதமான விஷயங்கள் இஸ்லாமியர்களை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி எதுக்கு அவங்க கிடைச்சிச்சு அப்படின்னா, சிந்தனை ரீதியான ஒரு தாக்கத்தை இஸ்லாம் அல்லாதவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தார்கள். ஒன்னு வேணாம், ஒரு அடர்த்தியான ஒரு தாடியோட மும்பை மாநகரத்தில் நீங்க இந்தியா கேட்டு பக்கத்தில் போயிட்டு வந்துருங்க பாப்போம். ஒரு அடர்த்தியான ஒரு தாடியோடு ரயிலிலே நீங்கள் பிரயாணம் செய்தீர்கள் என்று சொன்னார், மும்பைக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர் புனேவை தாண்ட முடியாது.
புனேவை தாண்டி விட்டார் என்று சொன்னால் அப்படி தாண்டக்கூடிய அந்த நேரத்திலே அந்த புனேவிலே யாரை சுற்றி வளைக்கின்றார்களோ இல்லையோ சாதாரணமாக அந்த ரயில் பிரயாணத்திலே அந்த ரயில்களிலே இருக்கக்கூடிய அல்லது அந்த ரயில்வே தண்டவாளங்களில் அந்த ரயில்வே பிளாட்ஃபாரங்களில் இருக்கக்கூடிய காவலாளிகள் உளவுத்துறையானர் யாரெல்லாம் தாடி வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அப்படியே சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு விசாரணைக்கு பிறகுதான் அந்த ரயிலே பெறப்படும். அப்படி நீங்க மும்பை மாநகரத்தில் வந்து நீங்க ஒவ்வொரு நிகழ்வாக நீங்க பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருவரை சொல்லி காட்டுகின்றேன். இரண்டு விதமான தாக்குதல்களை இஸ்லாமிய சமூகத்தின் மீது கொண்டு வர வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்களை கொடூரமானவர்களாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய பயங்கரவாதங்கள். இஸ்லாத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய பயங்கரவாதங்கள் எல்லாம் எதற்காக நடைபெறுகின்றது என்று சொன்னால் இஸ்லாமியர்களை மோசமானவர்களாக எல்லாரும் எல்லாரிடத்திலும் காட்ட வேண்டும் என்பதற்காக. அப்படி காட்டினா என்ன ஆகும்? அப்படி காட்டப்பட்டால் யாரும் இஸ்லாத்தின் பக்கம் உள்ள சிந்தனைகளை கூட மறந்து விடுவார்கள் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சாங்க. எல்லா இடங்களிலும் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் ஆரம்பித்து இந்தியாவினுடைய கோடி முனை வரை செய்யப்பட்டது. எப்படியாவது என்ன செய்யணும், இவர்கள் ஒரு மோசமானவர்கள் என்ற ஒரு சிந்தனையை உலகத்தின் பக்கம் திணித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம வெற்றி கண்டு விடலாம். செயல் அளவில் காட்டும் பொழுது அதற்கான தாக்கம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த தாக்கம் அவர்கள் என்னதான் அவர்களுடைய பெயரால் நடத்திய பயங்கரவாத செயல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் அடுத்த ரீதியாக என்ன செஞ்சாங்கன்னா, இதோட நம்ம நிப்பாட்டம்னா சரி வராது, இவனை பற்றியான ஒரு மோசமான சித்தாந்தத்தை மோசமான ஒரு கொள்கையை அவருடைய உள்ளத்தில் போட்டுக்கொண்டே இருக்கணும். இப்படி போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவன் எங்காவது அவனுடைய பெயரில் தாக்குதல் நடந்தால் அதிலே இருக்கக்கூடிய பாதிப்பை விட அவன் மீது நாம் தாக்குதல் நடத்தும் போது எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வராது என்ற ஒரு சிந்தனை உலகத்திலே ஊட்டப்பட்டது. அதுதான் ஹிட்லருடைய சிந்தனை. அந்த சிந்தனையுடைய விளைவை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு உலகமே கதறுதே. முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கதறல்கள் அதிகமா இருக்க கம்மியா இருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் அல்லாதவருடைய கதறல்கள் கம்மியா இருக்குதா அழகையா இருக்குதா? இன்றைக்கு நாம் எல்லா நிலைகளிலிருந்து கதறுகின்றோம். சமூக வலைதளங்கள் நமக்கு வாய்ப்பு இருக்குதா? எப்படியெல்லாம் அதை பற்றி கதற முடியுமோ அப்படியெல்லாம் கதறிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஜும்மா மேடைகளை அதற்காக பயன்படுத்துகின்றோம். அதற்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி ஒவ்வொருவரிடத்திலும் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உலகம் அமைதியாகத்தானே இருக்கின்றது. நிறைய விஷயங்களை சிந்தனை ரீதியான ஒரு தாக்கத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ஜிலே பாதிப்பு ஏற்பட்ட உடனே உலகத்தில் உள்ள எல்லோரும் குரல் கொடுப்பார்கள். ஹஜ்ஜில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிப்பார்கள். பார்த்திருக்கிறோமா இல்லையா? அது நரேந்திர மோடியிலிருந்து அமெரிக்க அதிபர் வரைக்குமான இரங்கல்களையும் பார்க்கலாம். இறைவனிடத்தில் மன்றாடுகின்றேன். அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனால் திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய படுகொலைக்கு யாராவது இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்களா? அதைவிட இது கொடூரம் இல்லையாங்க. திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய படுகொலைகளுக்கு யாராவது இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. இரண்டு நிலைகளையும் யார் மேற்கொள்கின்றார்கள்? இன்றைக்கு யாரை ஆட்சியாளர்களாக பார்க்கின்றோமோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு சிந்தனையை யதார்த்தமா புகுத்தினா அப்படின்னா, பாத்தீங்களா, அவங்களாம் வந்து ரொம்ப நல்லவங்க தான். உங்களுடைய வணக்கத்திற்காக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வரும்போது அவங்க குரல் கொடுத்தாங்களா இல்லையா? அப்பெல்லாம் குரல் கொடுத்தவங்க இப்ப குரல் கொடுக்கல அப்படின்னா, இது உண்மையிலே இவங்க மோசமானவங்களா இருக்கனால குரல் கொடுக்கல. எப்படி சிந்தனை ஊட்டப்படுது பாருங்க. எவ்வளவு அழகாக உலகத்தின் மத்தியிலே அவருடைய சிந்தனையை எப்படி ஊட்டுகின்றார்கள் என்று பாருங்க. இப்படி பார்த்தா என்ன செய்வாங்க, யாருமே ஒரு பிஞ்சு குழந்தை கதறிக்கொண்டிருந்தாலும் அதனுடைய முகம் சிதைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் இரக்கம் வராது, இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விதைப்பு மிக அழகாக உலகத்தில் விதைக்கப்பட்டு விட்டது. அந்த விதையைத்தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதைப்பினுடைய விளைவைத்தான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கொடூரங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எதை ஆரம்பித்து எதை சொல்லி எதை முடிப்பது என்று தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது.
காஷ்மீரிலே தன்னுடைய சொந்த நாட்டிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக பெற முடியாத ஒரு சுதந்திர சிறையிலே இஸ்லாமியர்கள் வாடப்பட்டு வாட்டிக் கொண்டிருக்கின்றார்களா இல்லையா? இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், யாருடைய வீட்டிலே யாருடைய வீட்டினுடைய இரவுகளுடைய கதவு தட்டப்படும் என்று தெரியாது, எந்த வீட்டிலிருந்து பெண்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்று தெரியாது, எந்த வீட்டிலே எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடக்கும் என்று தெரியாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் கொந்தளிக்க கூடாது. ஒரு முஸ்லிம் ரோஷப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய ரோஷத்தை அழிப்பதற்கான அடுத்த வழியை உடனே தேடி வைத்திருக்கின்றார்கள். காஷ்மீரில் ஒரு கட்டத்தில் ரோஷப்பட்டாங்க, புர்ஹான் மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் கொல்லப்பட்ட உடனே ரோஷம் வந்தது காஷ்மீர் மக்களுக்கு. எவ்வளவு நாள் தான் நாமும் பொறுத்துக் கொள்வது, பொறுத்து என்ன செய்வது என்று ரோஷப்பட்டு அவனுடைய ஜனாசாவுடைய தொழுகையிலே 200,000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுதார்கள். என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 120 நாட்கள், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 120 நாட்கள் இன்றைக்கும் சில செய்திகள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன தெரியுமா? 120 நாட்கள் காஷ்மீருடைய மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கும் கொடூரத்திற்கும் ஆளாக்கப்பட்டாங்க. எந்த இந்திரிக்கை இந்திய பத்திரிகையாளர் ஒரு செய்தியை பார்த்தீங்களா? எந்த பத்திரிகையிலையும் பார்க்க முடியாது, யாரும் அதை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா நம்மை பற்றியான விதைகள் மிக அழகாக அவர்களால் விதைக்கப்பட்டு விட்டது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட தத்துவங்கள் மாற்றப்படுமா? இப்படிப்பட்ட ஹிட்லருடைய தத்துவத்தால் எங்கெல்லாம் கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த கொடூரத்துடைய விளைவினுடைய முத்தாய்ப்பான காட்சிகள் தான் இன்றைக்கு சிரியாவும் ரோங்கியாவும், இன்றைக்கு சிரியாவும் ரோங்கியாவும் அதற்குரிய ஒரு முத்தாய்ப்பான காட்சி தான். செய்திகள் என்ன? கிளர்ச்சியாளர்கள் அவர்கள் ஊரை விட்டு அனுப்பப்பட்டு விட்டார்கள், அலப்போ நகரம் முழுமையாக கைப்பற்றப்பட்டு விட்டது, போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி. ஏதோ இருந்தவன்லாம் அநியாயமும் அக்கிரமும் செஞ்ச மாதிரி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அழுது கொண்டு செல்லக்கூடியவனை இன்றைக்கு அநியாய காரணமாக உலகம் மாற்றி இருக்கின்றதா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த உலகம் கொண்டு வந்து விட்டது என்று பாருங்கள். யாருங்க பேசுறா? யாருமே பேச மாட்டாங்க. இன்றைக்கு யதார்த்தம் அடுத்த செய்தி என்ன தெரியுமா? ஒன்னும் வேணாம். ஒரு இஸ்லாமிய இளைஞன், இஸ்லாம் அல்லாத இளைஞன், இரண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கோம். ஒரு இஸ்லாமிய இளைஞன் யாராவது ஒருவரால் படுகொலை செய்யப்பட்டால் அது ஒரு செய்தி, அவ்வளவுதான். அதே இஸ்லாம் அல்லாத ஒரு இளைஞன் ஒரு படுகொலை செய்யப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அப்ப உலகத்தில் இரக்கம் என்ற ஒரு விஷயத்தை எப்படி இஸ்லாமியர்கள் மீது இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை எடுத்துட்டாங்க, இந்த இரக்கமற்ற ஒரு நிலைதான் இஸ்லாமியர்களுக்கு யதார்த்தமாக காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வாக நாம் சொல்லிக் கொண்டு போனால் அந்த நிகழ்வுகளை பற்றியே முழுமையாக பேசிக்கொள்ள வேண்டும், அதற்கே நேரம் சரியாகிவிடும். எல்லா நிகழ்வுகளும் நமக்கு தெரியும், என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்குது, எப்படி எல்லாம் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு நிகழ்வை நாம் கண்கூடாக சமூக வலைதளங்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். சின்ன விஷயத்தை கூட, சின்னதை கூட பெருசாக்கி ரொம்ப பிரபலமாக ஆக்கி விட்டுறான். ஆனா ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய செய்தி, அந்த செய்தியில் பாதிக்கப்படுவது முஸ்லிம் என்பதற்காக அந்த செய்தி அப்படியே அமுக்கப்பட்டு விடுகின்றது. இரக்கமற்ற ஒரு நிலையை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே விதிக்கின்றார்கள். இரண்டாவது நிலை, யாரெல்லாம் இஸ்லாமிய எதிரிய சிந்தனை கொண்டிருக்கின்றார்களோ, இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களையும் சிந்தனையும் கொண்டவர்களுக்கு மத்தியிலே அவர்களை பற்றியான, முஸ்லீம்களை பற்றியான மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சித்தரிப்பு. அந்த சித்தரிப்புடைய விளைவு என்ன தெரியுமா? கண்கூடாக ஒரு முஸ்லீம் 10 பேர் முன்னால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாலும் அதை பற்றியான எந்த விதமான இரக்க சிந்தனையும் அதை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு காலம் வராது. அப்படி இரக்கமற்றவர்களைத்தான் அது போன்ற நிகழ்வுகளை நடத்தும் போது சுற்றி வைத்து விடுவார்கள். அந்த நிகழ்வு நடக்கும் போது அது போலுள்ளவர்கள் தான் சுற்றி நின்றுக்குவாங்க, அடுத்தவனுக்கு தெரியாத அளவுக்கு. முன்னொரு யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்னா,
முஸ்லிம்கள் எப்படி தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், தாம் யாரை அணுகி இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை புரியாதனுடைய விளைவும் இதற்கான ஒரு தாக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். சிரியால அதுதான் நடந்துச்சு. 2011 ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்திற்குத்தான் சிரிய மக்கள் ஆதரவு தந்தார்கள். ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம். அப்ப என்ன நினைச்சா ஈரானிய அந்த சிரியாவினுடைய ஆட்சியாளனுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா, ஜனநாயக போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திடும். ஜனநாயக போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2011 போட்ட திட்டம் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சிரியாவே அந்த ஊர் மக்களுக்கு சொந்தமல்ல. எந்த ஊரையும் தாங்கள் சொந்தம் கொண்ட முடியாத அளவிற்கு ஆளாக்கிட்டாங்களே. அவங்க உண்மையான ஒரு அநியாயக்காரனை எதிர்த்து 2011 களம் இறங்கினார்கள். என்ன ஆச்சு தெரியுமா? அப்ப சிறையிலே போராளிகளாக பிடிக்கப்பட்டிருந்த ஆயுதம் தாங்கியவர்களாக இருந்தவர்களை அந்த சிரிய அரசாங்கம் வெளியே விடுது. இவங்க நிற்கிறது ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு. அவங்க வெளியே வந்த உடனே இங்கேதான் நம்ம கவனிக்கணும், வந்திருக்கிறவன் யார் என்ற ஒரு சிந்தனை, யார் என்ற புரிதல் இஸ்லாமியர்களுக்கு இல்லாததுடைய விளைவு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சொன்னாங்களா இல்லையா, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்ன அந்த விஷயம் இதுதான், யார் என்பதை அடையாளம் காண வேண்டும். அந்த அடையாளம் காணாமல் உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று சொன்ன உடனே நம்மோடு சேர்ந்தவன் தான் என்பதை அவரோடு சேர்த்துக்கிறாங்க. ஒரு அறியாமையில், அந்த அறியாமையிலே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் உலகமே பயங்கரவாதிகளாக பார்க்கப்பட்டவங்க வெளியே வந்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஆரம்பித்த உடனே உலக நாடுகளிலே ஆதரவும் எதிர்ப்பும் வெளியே வந்தாச்சு. ஆதரவும் எதிர்ப்பும் வெளியே வந்த உடனே வல்லரசு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்குது, இதுதான் நம்முடைய அணு ஆயுதங்களை விற்பதற்கான சரியான தருணம், அந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு இந்த சிரிய சிரியாவினுடைய நகரத்தை நாம் நமக்குரிய தளமாக பயன்படுத்தி யார் யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்களோ 2 பகுதிக்கும் உங்களுடைய ஆயுதத்தை சப்ளை பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. யார் யாருக்கு கொடுக்கறாங்க, யாரு யாருக்கு கொடுக்கிறான் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தவருடைய விளைவு, தங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் என்று ஒரு எதிரியை தவறாக நினைத்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு சிரியா சின்ன பின்னமாக்கப்பட்டு விட்டது. சில நேரத்தில் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உனக்கு ஏற்படக்கூடிய சில குழப்பத்திற்கு உன்னுடைய கையே ஒரு காரணமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானா இல்லையா. நம்முடைய அறியாமையினுடைய விளைவு நாம் சிலரை ஆதரித்ததின் காரணமாக ஏற்பட்டு இன்றைக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கப்பட்டுச்சு. இதான் சிரியால் நடந்தது. அப்ப முஸ்லிம்கள் நம்மை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த விளங்குதல் என்பது நம்மிடத்தில் இருக்கணும். அந்த விளங்குதல் இல்லை என்று சொன்னால் இது போன்ற இழப்புகளை பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தங்களுடைய எதிரிகள் யார் என்பதை மிக அழகாக விளக்கி சென்றார்கள். காலத்திற்கு தகுந்தவாறு யாரை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள். ஒரு யூதனை அணுக வேண்டிய முறை என்ன, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு முஷ்ரிக்கை அணுக வேண்டிய ஒரு முறை என்ன, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்தார்கள். யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு தெளிவாக ஊட்டப்பட்டதின் காரணமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு பிறகு, மிகப்பெரிய ஒரு அக்கிரமத்திற்கு பிறகு மேலோங்கி நின்றதா இல்லையா. அவங்க படாத அடியா துன்பமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எப்படி இரக்கமற்று இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் அவர்களும் இரக்கமற்று இருந்தார்கள். நம்ம கண்கூடாக பார்க்கலாம், எதையுமே என்ன செய்ய முடியாது, நாம் மறுக்க முடியாது. இஸ்லாமிய வரலாற்று சூழ்நிலைகள் கூட அதை யோசித்து பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான், இதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள். இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படாதுன்னா கிடையாது, கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறியடிப்பான். அதற்கான ஏராளமான ஆறுதல்களை சொல்லி காட்டுகின்றான். முதலிலே அந்த ஆறுதல்களை நம்புவது என்பது இஸ்லாமியர்கள் மீது மிக முக்கியமான ஒரு கடமை. அல்லாஹ் சொல்லிட்டே போறான், அதெல்லாம் எப்படி நம்ப முடியும்னு இருக்கக்கூடாது, நம்பித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட நம்புதல் நம்மள்கிட்ட இருக்குதா, அந்த நம்புதல் இருந்தால் நாம் வெற்றி பெறுவோம், நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் என்பது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. சஹாபாக்கள் நம்புனாங்க,
யாசிருடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு வந்து சொன்ன செய்தி என்ன? நீங்கள் பொறுமையாக இருங்க, யாசருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு சொன்னது. நம்புனாங்களா இல்லையா? எது வரைக்கும் நம்புனாங்க? தன்னுடைய உயிர் போற வரைக்கும் நம்புனாங்க, உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் நம்புனாங்க. எனக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கும், பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவதாக சொல்லி இருக்கிறான்றதை நம்புனாங்க. கடுமையான முறையிலே துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஹப்பாபிடத்திலே அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதை அவர்கள் நம்பினார்கள். இன்னைக்கு அந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு தேவை. திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணித்து சொல்லக்கூடிய நேரங்களிலெல்லாம் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். எங்கெல்லாம் வர்ணித்து சொல்லப்படுகின்றதா சொல்கின்றானா இல்லையா? அல்லாஹ் எங்காவது சொல்லாம இருக்கிறானா? குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். சூழ்ச்சிகளை பற்றி, இஸ்லாமிய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களுக்கு அவருடைய சூழ்ச்சியிலிருந்து வெற்றியை நாம் தருவோம். அந்த சூழ்ச்சியாளர்கள் மிகவும் மோசமான முறையிலே அழிக்கப்படுவார்கள். அவர்கள் அரியாபுரத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய சூரத்து நம்லில் 50 மற்றும் 51 வசனம் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதை நம்பணும் அப்படிங்கிறான் அல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் நம்புனாங்கல்ல, அவங்களுக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது நம்புனாங்களா இல்லையா? அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய அக்கிரமங்கள் நடக்கும் போது அல்லாஹுடைய தூதர் நம்புனாங்களா இல்லையா? உனக்கு நீ இன்றைக்கு அக்கிரம் செய்யப்படுகின்றாய், உலகத்தால் நீ பாதிக்கப்படுகின்றாய், அப்படிப்பட்ட அநியாயம் அக்கிரமும் நடக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் என்ற ரீதியிலே முதலிலே அதை நீ நம்புகின்றாயா? இந்த நம்பிக்கையை இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்குது. அந்த நம்பிக்கை பரிபூரணமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தகர்த்தப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்புறீங்களான்னு கேட்கிறான். அந்த நம்பிக்கை முழுசா இருக்குதா? மாஷா அல்லாஹ், அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஏராளமான சிந்தனைகள் யாரிடத்தில் இல்லை அப்படின்னா, இது போன்ற களங்களை சந்திக்காதவர்களிடத்தில் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த களங்களிலே உள்ளவர்களிடத்தில் இருக்கு. நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய வார்த்தை! அலப்போ நகரத்திலிருந்து, ஹலப் என்ற அந்த நகரத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய ஒரு பெண்மணியிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார், இப்படி உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்து செல்கின்றாயே, இப்பொழுது நீ என்ன சொல்கின்றாய்? அந்த தாய் சொன்ன வார்த்தை, அல்லாஹு அக்பர், உண்மையிலேயே நபித்தோழர்களை போன்று சிலர் நாம் இங்கே இருக்கும் பொழுது வாழ்கின்றார்கள் என்பது மிக அழகான ஒரு முன் உதாரணம் அது. அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை பார்ப்பதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம சஹாபாக்களை பார்த்தது கிடையாது. அவர்களுடைய உயிர் போகக்கூடிய நிலையில் கூட அவருடைய ஈமான் எப்படி இருந்தது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட யதார்த்தமானவர்களை அந்த களத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காட்டினான். ஒரு தாய் சொன்ன வார்த்தை, திருமறை குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய சூரத்து தலாக்கிலே வரக்கூடிய ஒரு வசனத்தை அந்த தாய் சொல்லி காட்டினாள். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். இதை நீங்களும் நானும் சொல்றது பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்களும் நானும் சொல்றது பெரிய விஷயமா? கண்டிப்பா கிடையாது. யார் சொல்லணும்? பாதிக்கப்பட்டு, அநீதம் இழைக்கப்பட்டு, அக்கிரமம் செய்யப்பட்டு அப்படியே வெளியேறக்கூடிய நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை இது. வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுக்கு பயந்து, அவன் மீது பயபக்தி கொண்டு இருக்கிறாங்களோ, அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டுறான்னு அந்த அம்மா போறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை வேண்டும். அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்குதா? அந்த நம்பிக்கையை முதலாவது வளர்க்க வேண்டும். நாளை நமக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நம்பிக்கை தான் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 7வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனம். அஃப அமினு மக்ரல்லா. யாரெல்லாம் உலக முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்கள் பயமற்று இருக்கின்றார்களா? அவங்க பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா அல்லாஹு தஆலா அடிப்பான், அல்லாஹ் கொடுப்பான். அது எப்படி இருக்கும் தெரியுமா? நிச்சயமாக அவர்கள் அரியாபுரத்தில் இருந்துதான் அது இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நடந்துச்சா இல்லையா? ஒரு சிறிய நிகழ்வு தான் இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை தந்ததா இல்லையா?
இதே ரஷ்ய விமானம் கிட்டத்தட்ட 92 பேர்களோடு சிரியாவுக்கு போச்சு. எதுக்கு போனாங்க? அதில் 64 கலைஞர்களை ஏற்றிக்கொண்டு, ராணுவ வீரர்களை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே போறாங்க. போனதுக்கு எதுக்காக? சிரியாவினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக. சிரியாவினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக கலைஞர்களோடு அந்த விமானம் புறப்பட்டது. முதல்ல அந்த செய்தி வரும் பொழுது நம்மளாம் அதை பத்தி எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சமூக வலைதளங்களில் இடம்பெறும் போது ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் தானே, அதை பத்தி நீங்க ஏன் குறையா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வு வந்துச்சு. அடுத்த நாள் நாளிதழ்களில் மிக அழகா போட்டுட்டாங்க. அவங்க போனது எதுக்காக? அந்த புத்தாண்டை வெற்றி கொண்டாட்டத்தை செய்வதற்காகத்தான் போனாங்க. போன 92 பேரும் எங்க போனாங்கனே தெரியல, எப்படி அழிஞ்சாங்கன்னே தெரியல. கருங்கடலில் அந்த விமானம் முழுந்து ஒன்றும் இல்லாமலாகி விட்டது. அழிந்தவர்கள் அனைவரும் அடையாளம் தெரியாமலாகி விட்டார்கள். இது எண்ணிக்கையில் வேணால் சொற்பமாக தெரியலாம், ஆனால் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கான வலிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன்னா நம்மள்கிட்ட ஈமான் இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நாம் வலிமையாக ஏற்றுக்கொள்வோம். இது அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வைத்திருக்கின்றான் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு விஷயமும் ஏற்படக்கூடிய நேரத்திலே நாம் என்ன யோசிப்போம் என்று சொன்னால், புல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, இது அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதுதான், அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதி இருக்கின்றானோ அதுதான் எங்களுக்கு நிகழும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால் இவ்வளவு பெரிய லட்சங்கள் ஆயிரங்களை இழந்தாலும், ஆயிரக்கணக்கான மக்களை இழந்தாலும், அந்த நேரத்தில் நமக்கு தோன்றுவது இது அல்லாஹ் விதித்தது, அல்லாஹ் நிர்ணயித்தது, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவனுக்கு இருக்காதுங்க, அவனுக்கு இருக்காது, ஒரு காலம் இருக்காது. அவனுக்கு ஒரு சேதம், ஒரு சேதம் என்பது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்ச்சியாக பலஸ்தீனுடைய தாக்குதல் நடந்து கொண்டதா இருந்தையா? 2014 மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனத்தின் மீது நடத்தி கொண்டே இருந்தது, மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இன்றைக்கு எப்படி ரோங்கியாவை பார்த்து கதுங்கலங்கி நிற்கின்றோமோ, சிரியாவை பார்த்து அழுந்து கொண்டிருக்கின்றோமோ, அதே போன்ற ஒரு தாக்குதல் அது. அந்த நேரத்தில் கூட நாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இருந்தோம். யதார்த்தமாக அதற்கு எதிர்வினையாக பலஸ்தீனத்திலிருந்து ஒரு ஏவுகணை அனுப்பும் பொழுது ஒரு 100,000+ யூத அந்த பயங்கரவாதிகள், இஸ்ரேலுடைய ராணுவம் கொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலே அழிந்தது போன்ற ஒரு சிந்தனை அன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்துச்சு. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலே அழிந்தது போன ஒரு சிந்தனை தான் அவனுக்கு வந்தது. இங்கே யாருமே இல்லை, ஆனா அங்கே அப்படிப்பட்ட ஒரு சிறிய இழப்பு கூட மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவங்க சின்ன இழப்பை கூட பெருசாக பார்ப்பாங்க, பெரிய இழப்பை கூட அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நிர்ணயம் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அல்லாஹுடைய தூதர் விதைத்தார்களே, அந்த நம்பிக்கையை தான் நாம் நமக்குள்ளாக விதைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விதைப்பை நாம் சரியாக விதைத்து விட்டோம் என்று சொன்னால், நாளை நாமும் இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால் அந்த நேரத்தில் நாம் உறுதியாக அதை மேற்கொள்வதற்கான ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், நம்புங்க, நம்புங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்பதில் நீங்க நம்புங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வர வேண்டியதில்லை. திருமறை குர்ஆனுடைய 35வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஃபாத்திரில் சொல்லும் போது சொல்றான், வலா யஹிக்கு மக்ரு ஸய்யி இல்லா பிஅஹ்லிஹி. யாரெல்லாம் இந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வந்தே தீரும். இது முன்னரே நாம் வைத்திருக்கக்கூடிய வழிமுறை தான். முன்னாலே எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ, எப்படியெல்லாம் இஸ்லாமிய எதிரிகள் அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக அவர்கள் என்னவெல்லாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்களோ, அந்த நேரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டது போல கண்டிப்பாக நாம் அழிப்போம். அதில் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்குங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த முன்மாதிரியை கண்டிப்பாக அல்லாஹ் பயன்படுத்தியே தீருமா? இந்த நம்பிக்கை வேணுங்க. முதல்ல இந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துருக்கிறோமா? இந்த நம்பிக்கையை எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சமூகத்திற்கு வளர்த்திருக்கிறான்.
தன்னை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களுக்கு வளர்த்திருக்கிறான். திருமறை குரான் சொல்லவில்லையா எவ்வளவு அழகான ஒரு செய்தி, அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கபலிக்கும் مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب كيت ودن الله ترى كيت ودن الله ترى بالله إذ دان الله چل كُدية مغمكية مانا ورسيد إذي نمبي نال نان تروين انگلك أبايا ملپين انگلك نمدي أڈپين انر الله ودي واقردي نمبي نال நிச்சயமாக எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். உலகளாவிய அளவிலே இன்றைக்கு முஸ்லீம்கள் தாக்கப்படுவதற்கு, அந்த தாக்குதல்களிலிருந்து விடுபடுவதற்கு நாம் இரண்டாவதாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம், முதல்ல என்ன, எதிரிகளை அடையாளம் காண வேண்டும். இரண்டாவது என்ன, அல்லாஹ்வின் மீதுள்ள பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்குதா? ஆடி போயிட்டு அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் வெறுமனை சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, எப்படியெல்லாம் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்களோ, அதெல்லாம் பெறாம நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டீங்களா? அதை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸுல் ஸீலு அப்படிங்கிறான். திருமறை குர்ஆன்ல ஜல்ஜல் என்ற ஒரு வார்த்தை மறுமைக்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வார்த்தை அல்லாஹ் எங்க பயன்படுத்துறான், இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. நீங்க பாருங்க, இதா ஸுல் ஸீலத்தில் அர்து ஸில்ஸாலஹா இன்ன ஜல்ஸலத ஸாஅதி ஷய்யுன் அதீம். இவைகள் எல்லாம் எங்கே பயன்படுத்தப்படுகின்றது? மறுமைக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ஆனால் இந்த வார்த்தை அல்லாஹ் எங்க பயன்படுத்தினா, ஸுல்ஸிலு அப்படிங்கிறான், ஆடி போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொடூரங்களை பார்த்து நமக்கும் அது போன்ற ஒரு சிந்தனை இருக்கா இல்லையா? அந்த ஸில்ஸாலுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, அப்படி ஆடி போன பிறகு அங்கே தூதர் இருக்கிறார், அங்கே தூதர் இருக்கிறார். அந்த தூதர் நம்பிக்கையாளர்களோடு சேர்ந்து கேட்கிறார், மத்தா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில், நான் உடனே தந்துட்டேன்னு அல்லாஹ் சொல்லல, நான் உடனே தந்துட்டேன்னு சொல்லல, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வினுடைய உதவி சமீபத்தில் இருக்கின்றது, உடனே நான் தரேன்னு சொல்லலன்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது யாருக்கு சொல்லப்பட்ட விஷயம்? துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடும் போது இறங்கிய செய்திகள் இவை. இன்னைக்கு பார்க்கிறோமே, கண்கூடாக அநியாயமான முறையில் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், குழந்தைகள் அப்படியே கருவறுக்கப்படுறாங்க, எல்லாம் பார்க்கிறோமே. இரக்கம் இல்லையா? அவர்களுக்கு இரக்கம் இருக்காதா? இருக்காது என்பதற்கான சான்றுகள் முன்னே இருந்தே வருது. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, உயிரோடு குழியிலே நிறுத்துவார்கள், இரும்பு சீப்பை கொண்டு சீவுவார்கள், அதற்கப்புறம் இரண்டாக பிளப்பார்கள், எல்லாம் நடக்கும். நான் கேட்கிறேன், ஒரு சராசரியாக ஒரு மனிதன் என்ற ரீதியில தலையில் ஒரு சீப்பை வைத்து இரும்பு சீப்பை கொண்டு வாரும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய மண்டை ஓடுகளும் அந்த மண்டை ஓடுடைய துகள்களும் சுக்குநூறாக ஆக்கப்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு இரக்கம் வராதா? ஒரு மனிதனுக்கு இறக்க சிந்தனை ஏற்படாதா? ஆனா அங்கே ஒருத்தனுக்கு ஏற்படலங்கிறான், ஏற்படாது அவங்களுக்கு. அதோட விட்டாங்களா? இருகூறாக பிளந்தார்கள், இருகூறாக பிளந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹப்பாவே அவர்களை குழியில் நிறுத்தியதை தவிர, அவர்களை குழியில் நிறுத்தியதை தவிர, இரண்டு தலையில் இரும்பு சீப்பை கொண்டு சீவியதை தவிர, இருகூறாக பிளந்ததை தவிர அவர்களால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப அந்த சமூகம் என்ன செஞ்சிச்சு? அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் நம்புச்சு. அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவதாக நமக்கு சொல்லக்கூடிய தீர்வு, மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான செய்திகள் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றானே. என்ன? ஒரு காலமும் நம்முடைய முன்மாதிரிகளாக, நம்முடைய பாதுகாவலர்களாக, நமக்கு நேசர்களாக இஸ்லாமிய விரோதிகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது. எத்தனை வசனம் பாருங்க குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகுதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா உபஅத்.
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கையாளர்களே, நீங்க என்ன செய்யாதீங்க, யகூதிகளையும் நசாராக்களையும் உங்களுடைய நேசர்களாக பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவி வஅதுவக்கும், என்னுடைய விரோதியும் உங்களுடைய விரோதியும் நீங்க என்ன செய்யாதீங்க, அவுலியா உன்னுடைய நேசனாக பாதுகாவலனாக நீ எடுத்துக்கொள்ளாதே, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். எத்தனை வசனங்கள், ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், நம்பிக்கையாளர்களை தவிர மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, நேசர்களாக எடுத்துக்கொள்ளார்கள் என்ற ஒரு செய்தி திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே இடம்பெறுகின்றன. மூன்றாவதாக இது வேணும், என்னைக்குமே என்னுடைய உற்ற நேசனாக என்னுடைய பாதுகாவலனாக இவர்கள் வரமாட்டார்கள், இவர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்ற ஒரு சிந்தனை கண்டிப்பாக வேணும். அந்த சிந்தனை நம்மகிட்ட இருந்தா நம்ம என்ன செய்யலாம், இந்த சூழ்ச்சிகளில் இருந்து நாம் கண்டிப்பாக விடுபடலாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அடுத்ததாக என்னங்க, அடுத்த விஷயமாக பிரார்த்தனை. அடுத்தது என்னது, பிரார்த்தனை, துஆ ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் என்னது, எதிரியை அடையாளம் காணுவது. இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய உதவி வரும் என்பதை நம்புவது. மூன்றாவது, ஒரு காலம் எதிரிகளை நேசர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நான்காவது விஷயம் என்ன, நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனையில இரண்டு விதம் இருக்குது, பிரார்த்தனையில இரண்டு விதங்கள் இருக்கு, இரண்டு விதத்தையும் சொல்லி காட்டுகின்றது. ஒரு விதம் என்ன தெரியுமா, யார் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுடைய மன நிம்மதிக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி பிரார்த்தனை செய்யணுமா, மன நிம்மதிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதை நம்ம செய்யறோமா, நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையால நாம் அதிகமாக செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு மன நிம்மதி வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை நம்ம செய்யணும், அவர்களுக்கு பொறுமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யணும். அதோடு சேர்த்து இந்த பிரார்த்தனையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை வெறுமனே ஒரு பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது. இந்த பிரார்த்தனையில இது இருக்குதா, என்னென்ன விஷயங்க, ஒன்னது மன அமைதிக்கு, ஒன்னொன்னு பொறுமைக்கு, இன்னொன்னு அல்லாஹ்வுடைய உதவி. இந்த மூன்றுக்கும் சேர்த்து என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கிறார், பாதிக்கப்படக்கூடிய தங்களுடைய தோழர்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனைகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. எவ்வளவு பெரிய துன்பத்தை கூட அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமைக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது உனக்கு ஒரு மாபெரும் பாக்கியம் இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தந்த வரலாறுகளை நாம் பார்க்கவில்லையா? அப்படிப்பட்ட மன நிம்மதிக்காக, உதவிக்காக, பொறுமைக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அது மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து என்னது, உதவிகள். இந்த உதவிகளை நம்ம செய்யறோமா என்பதற்காக கூட இதெல்லாம் அல்லாஹ் நடத்துவோம். இந்த உதவிகளை நம்ம செய்யறோமா என்பதற்காக கூட நடத்துவோம். ஷேக் சொன்னாங்களா இல்லையா, அவருடைய உரையினுடைய இறுதியில இன்றைக்கு ஜும்மாக்களிலே பேசப்பட்ட எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க. அது வேணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், பொருளாதாரத்தால் உதவி செய்யணும். எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செய்யணும். ஒரு கால் நாம் அவர்களுடைய போராட்டத்திற்கு அங்கே சென்று உறுதுணை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அதுதான் உதவி என்றால் அந்த உதவிக்கும் நான் தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கிறேன் அல்ல, சாதாரணமா விட்டுறதில்லை, இது எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதா, இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குதா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தால் என்ன செய்யலாங்க, இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ள சூழ்ச்சிகளில் இருந்து கண்டிப்பாக உலக முஸ்லீம்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மார்க்கத்தை விளங்கிய இமாம்கள் நமக்கு அழகான முறையில் சுட்டி காட்டுகின்றார்கள். இவைகள் தான் நமக்கு முன்மாதிரி. இந்த முன்மாதிரிகளை கையாளுவோம். இஸ்லாமிய சமூகம் பாதிக்கப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம்
அந்த நேரத்திலெல்லாம் நாம் ஒவ்வொன்றையும் விளங்கி தெரிந்து அதற்காக பிரார்த்தனை, அதற்கான வேண்டுகோள்கள், அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் பொறுமைகள் எல்லாம் கலந்திருக்கும் பொழுது என்றைக்கு எல்லா சமூகத்தையும் எடுத்து பாருங்கள். காலங்கள் வேண்டுமானால் நீண்டதாக இருக்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியினுடைய காலங்கள் வேண்டுமானால் நீண்டதாக இருக்கலாம். 19 வருடங்களிலே அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்பட்டது போல, மக்காவிலே 13 வருடங்கள், ஹுதைபியாவுக்கு முன்னால் 6 வருடங்கள், இதற்கு பின்னால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அது ஒன்றும் ஏற்படலாம், அல்லது 100 ஆண்டுகள் கூட செல்லலாம். அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட அந்த உதவியை பெறுவதற்கு என்னென்ன நடைமுறைகளையும் வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதோ அதை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த உலக முஸ்லிம்கள் நிம்மதி பெறுவார்கள், வெற்றியை பெறுவார்கள், இஸ்லாமிய எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவான், உயர்த்துவான். அதற்கு நாம் அப்படிப்பட்ட அந்த உயர்த்துதலை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயணங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.